Hi, everyone. Welcome to Style By Vidu. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு kurti வந்து எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது வித் சைடுல வந்து rope attach பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நான் துணியை வந்து ஆல்ரெடி வந்து நாலா மடிச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா first two layer வந்து front portion உம் இன்னொரு two layer வந்து back portion folded side இந்த சைடு opposite side பாத்தீங்க அப்படினா அது வந்து open side ஆ இருக்கு. So avladhaan so idu thevayana width na evlo eduthirken inda tuniki appdin pathina oru 12 inch pole eduthirken enoda chest size vandittu 10 inch so na vandittu 12 inch pole extra va vandu width kuthu inda thuni eduthirken adhe mari length na evlo eduthirken appdina adu oru 44 inch ku vandu na eduthirken so ungalku thevayana mari length um width um neenga vandu adjust panikonga thekkumbodhu So first ஒரு 1/2 inch விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி லைன் draw பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணலாம். இது போட் neck அப்படின்றதனால நான் இவ்ளோ மார்க் பண்றேன் அப்படினா யூசுவலா மார்க் பண்றதோட 1 inch வந்து எக்ஸ்ட்ராவா மார்க் பண்றேன். சோ 7.5 inch வந்து மார்க் பண்றேன். அதே மாதிரி neck width point நான் இவ்ளோ மார்க் பண்றேன் அப்படினா ஒரு 4.5 inch வந்து நான் வந்து மார்க் பண்றேன். அது கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இங்க வெச்சு ஒரு 1/2 inch வந்து கீழ மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து shoulder slope காக சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறம் எங்க வெச்சு நம்ம வந்து arm hole depth வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு அப்படியே வந்து 7.5 inch எடுத்துக்கறேன் shoulder நான் எவ்வளவு எடுத்துக்கறனோ அதே அளவுக்கு வந்துட்டு arm hole depth நான் வந்து எடுத்துக்கறேன் இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி shoulderல இருந்து வெச்சு நான் வந்துட்டு ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அது வந்து chest மெஷர்மென்ட்காக நான் மார்க் பண்ற பாயிண்ட் இதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு 15 இன்ச் வந்து waist மெஷர்மென்ட்காக மார்க் பண்ணிக்கிறோம் யூசுவலா ஹிப் வந்து ஒரு 21 இன்ச் மார்க் பண்ணுவோம் இப்போ வந்து 3 இன்ச் வந்து கம்மியா மார்க் பண்ணிக்கலாம் சோ நான் வந்துட்டு ஒரு 18 இன்ச் போல வந்து நான் அத வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி லைன் draw பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் So இதுக்கு அப்புறம் நம்ம வந்து chest மார்க் பண்ணிக்கலாம் என்னோட மெஷர்மென்ட்ல chest வந்து 40 inch divided by 4 வந்து 10 inch plus வந்து seam allowance வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் first ஒரு 10 inch மார்க் பண்ணிக்கிறேன் plus வந்து எனக்கு எவ்வளவு seam allowance வந்து நான் கொடுக்க போறனோ அத வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு 1 inch போல மார்க் பண்ணிக்கிறேன் So total 11 inch வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி waist measurement நான் என்ன பண்றேன்னா என்னோட waist measurement எவ்வளவு அப்படினு பார்த்துட்டு அது divided by 4 plus 1 inch வந்து seam allowance வந்து நான் கொடுத்துக்கிறேன். So total நான் வந்துட்டு ஒரு 10.5 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட hip measurement 40 inch so divided by 4 10 inch plus seam allowance வந்து நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் இப்போ வந்து bottom பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். So இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வெச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து டிரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க ஒரு 1/2 inch வந்து உள்ள கொடுத்து draw பண்ணிட்டு இத வந்துட்டு இந்த மாதிரி வெச்சு join பண்ணிக்கலாம் இது வந்துட்டு இங்க ஒரு 1/2 inch draw பண்ணிட்டு ஒரு curve வந்து draw பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு வந்து front arm hole curve அவ்வளவுதான் இதோட மார்க்கிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன நாட்சஸ்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம back portion தனியா செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துட்டு front portion ஓட arm hole ல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அப்புறம் ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு துணி எடுத்துர்க்கேன். width wise வந்து fold பண்ணிருக்கேன். சோ இது ஓபன் சைடு இது folded சைடு இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி width wise வந்து நம்ம fold பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இது ஓபன் சைடு சோ இந்த மாதிரி நான் வந்து திருப்பி வச்சுக்கிறேன். ஃபோல்டட் சைடுல இருந்தா நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போறோம். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கலாம். ரா எட்ஜஸ்லாம் வந்து ட்ரிம் பண்றதுக்காக அதே மாதிரி மேலேயும் நம்ம வந்துட்டு ஒரு லைன் வந்து டிரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோட ஸ்லீவ் எவ்வளோ லென்த் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு லென்த்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 13 inch போல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேப் ஹைட் வந்துட்டு ஒரு 3.5 inch போல் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வச்சு என்னோடய ஆர்ம் ரவுண்ட் எவ்வளவோ அவ்வளோக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இன்னொரு மெஷர்மெண்ட்டில் ஆர்ம் ரவுண்ட் வந்துட்டு ஒரு 8.5 inch வருது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் சீம் அலவன்ஸ் நான் வந்துட்டு டாப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும் அதே சீம் அலவன்ஸ் வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாட்டம் வந்துட்டு ஒரு 6 inch ப்ளஸ் சீம் அலவன்ஸ் ஸோ டோட்டலாக 7 inch வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch இன்வெர்ட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ஸ்லீவு. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட வந்து மார்க்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்லீவ் மட்டும் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் சென்டர் நாச் போட்டுக்கோங்க. தென் வந்து ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட்ஸ் வந்து மேட்சாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ரைட் ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதோட வந்து மார்க்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் போர்ஷனுக்காக வந்துட்டு நான் ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 5.5 inch நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வித் பார்த்தீங்க அப்படின்னா 6 inch நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக் லைன் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். ஸோ நெக் வித் வந்துட்டு ஒரு 4.5 inch வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெப்த் மார்க் பண்ணணும். அது வந்துட்டு ஒரு 4 inch நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு போட் நெக் லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1 inch வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதையே இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு ஃபேப்ரிக்கில் வந்துட்டு அப்படியே வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சென்டர் நாட்ச் போட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு இங்கே ஸ்மால் கட்ஸ் போட்டுட்டு இதை 1 fold மட்டும் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் நெக்லைனோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் நெக்லைன் வந்துட்டு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அங்கேயும் நான் வந்துட்டு சென்டர் நாட்ச் போட்டிருக்கேன். அதோட இந்த நாட்சஸையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நியர்பையாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். So, இந்த மாதிரி வந்துட்டு நியர்பையா நம்ம ஸ்டிட்ச் போட்டு finish பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு எக்ஸஸா இருக்க ஃபேப்ரிக்க வந்துட்டு ஒரு 1/2 inch விட்டிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து trim பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் சின்ன சின்ன cuts போட்டுக்கோங்க neck lineல. Then வந்து இது துணியோட wrong side வந்து turn பண்ணி stitch பண்ணனும். அதுக்கு முன்னாடி top stitch போட்டுக்கோங்க. So, you can stitch and finish it. This is the wrong side. So, this is the look number. This is the back side turn. You can hem it. Finish the back portion neckline similar finish or cross piece finish. Now the shoulder attach finish. I will show videos how shoulder attach the back portion neckline once complete. I shoulder attach finish. Now, I shoulder attach and finish. Now, we will the sleeve attach the first sleeve bottom double fold and finish. Two sleeve finish first. Finish the shoulder sleeve center point shoulder match correct pin. Full stitch போட்டு finish பண்ணிக்க வேண்டியதுதான். So first இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு டாப் ஓட அட்டாச் பண்ணி finish பண்ணிக்கிறேன். Now, this sleeve attached and finish one side. Inner side sleeve we will finish it. So, now two sides of the sleeve attached and finish. Now, the sides attached and finish. That is the wrong side. We will நம்ம hip வரைக்கும் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சி நம்ம வந்து hip வரைக்கும் அத வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். சோ வந்து ஆப்போசிட் சைடும் அதே மாதிரியே வந்துட்டு நம்ம எவ்வளவு ஹிப்புக்கு மார்க் பண்ணிக்கிறோமோ அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சி அது வரைக்கும் ஜாயின் பண்ணி finish பண்ணிக்கலாம். Attach panita, the update turn panita, number 3 on the pocketly on the 1/4 inch fitted and number stretch potter finish panita. Idi Mari note side on the attach pani finish paniconga. Either caprona on the rope on the ready panimacher, so other one the turn and the equal or 4 inch polar on the mark pani cut pani edit the gram, and a side on the number rope on the attach panapora, other kaha, either one the turn a mark pani cut pani edit the gram. இப்போ பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஸ்லிட் போர்ஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரோப் வந்து அட்டாச் பண்ண போறோம். இது நல்லா அந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு இந்த ரோப்பை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெச்சி நம்ம ஸ்டிட்ச் போட போறோம். So, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கொடுத்து ஸ்டிட்ச் போட்டு finish பண்ணிக்கலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க வந்து இத அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு அப்படியே டர்ன் பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நான் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு அதாவது இன்னொரு சைடை வந்துட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை வச்சு இப்படி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்லிட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம துணியை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டர்ன் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்படி யூஸ்வலாக வந்து ஸ்லிட் வந்து தைப்போம் அந்த மாதிரி வந்துட்டு தைச்சி ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்படியே வந்து டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்லிப் போர்ஷனை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம வந்து ரோப் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ரெண்டு சைடும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரோப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இந்த மாதிரி ரோப் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு ஷூ லேஸ் எப்படி போடுவோம் அந்த மாதிரி மாடலில் வந்துட்டு நீங்கள் வந்து ரோப் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே. இப்போ வந்துட்டு இந்த ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நான் டாசல் வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதோட என்னோட ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.